வணக்கம், நான் தான் தர்மதேவர் பேசுகிறேன். இப்போ எங்கேருந்து பேசுகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐந்து படத்தோட ப்ரீமியர் ஷோலேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னாக்கா, இது ரொம்ப நாளாக ஒரு எடுக்கிற படம். நிறையா எல்லா படத்துலையும் வந்து இருக்கிற மாதிரி சில சிக்கல்கள் இதெல்லாம் தாண்டி எடுக்கப்பட்டது தான் இந்த ஐந்து. ஓகே, இந்த ஐந்து ஐந்தில் வந்து நீ கதை. ஸோ இது ஒரு வித்தியாசமான முறையில் வந்துட்டு டைரக்டர் வந்து எடிட் பண்ணி எங்களுக்கே வந்துட்டு இதில் நடித்த எங்களுக்கே வந்து இந்த கதை எப்படி இருக்கும், எப்படி இந்த படம் வந்து போகுது எங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் இங்கே வந்து உட்காந்து பார்க்குறப்ப எங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக டைரக்டருக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஐந்து இந்த கதை வந்து எது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உள்ள காலகட்டத்தில் சோஷியல் மீடியா தான் வந்து ஒரு மான்ஸ்டர் பவர் கொண்டதாக இருக்குது இப்போ. ஆனால் அது வந்து நல்ல வகையிலையும் பாய்க்கலாம், தீய வகையிலையும் பாய்க்கலாம். ஸோ எந்த வகையில் நம்ம பாய்க்கிறோமோ அதோட பலன் கன்ஃபார்மாக நமக்கு வரும். ஸோ அதில் ஒரு நல்ல விதமான ஒரு கருத்தை வந்து எடுத்து தான் வந்து இந்த படம் கதையாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ரோல் செஞ்சுருக்கேன். ஒரு வில்லனாகவும் செஞ்சுருக்கேன், ஒரு போலீஸ் கேரக்டரும் செஞ்சுருக்கேன். இதுக்கோட டைம் பீரியட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கேப் எடுத்திருக்கு. இந்த போலீஸ் ரோலுக்கும் இந்த வில்லன் ரோலுக்கும் வந்து ஒரு 3 இயர்ஸ் கேப் இருக்குது. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நடிச்சது அந்த கேரக்டர் ரெண்டுமே. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கலைத்துறை இருந்த இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகனாக வந்து நான் வாய்ப்பு தேடிக்கிட்டுருந்தப்ப ஃபிலிம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்மளோட டேலண்ட்டை அவங்க தான் மோல்ட் பண்ணி கரெக்டாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த ஒரு வாய்ப்புனால தான் வந்துட்டு ஸ்லோலி என்னோட செல்ஃப் வந்து ஒரு நடிகனை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஆதரவு தந்த எல்லா இந்த டைரக்டர்ஸ் கூட வேலை செஞ்ச எல்லாருமே வந்துட்டு, ஏன்னா ஒருத்தர்னால வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. ஸோ ஒரு என்டையர் டீம் அவங்க போடுற சின்ன எஃபர்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன எஃபர்ட்னாலே வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து எல்லாம் காணும். ஸோ இது வந்து கூட இருந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னோட நன்றி.